பிரியமான சபை விசுவாசிகளே, இணையதளத்துக்கூடாக இல்லங்களிலே கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைய நாளிலே தந்தையர் தினத்தை நிமித்தமாக அனைத்து தந்தையர்களுக்கும் கர்வத்தோட்ட பப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்றைய நாளிலே நாங்கள் நமஸ்கரிப்பதற்கு ஆயத்தப்படும் இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்போம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தேவனே, நாங்கள் பல நெருக்கடிக்கு மத்தியிலும் நாங்கள் காணப்பட்டாலும் என் தேவனே, நீர் நம்முடைய தேவனாக கர்த்தராக இருந்து நம்மை சகலவித உபத்திரத்திலும் சகல போராட்டங்களும் சகலத்திலும் நீர் எங்களை இந்த நிமிஷந்தோறும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து தேவனே எங்களை போஷித்து கர்த்தாவை உம்மை ஆராதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க உம்மை கௌரவப்படுத்த எங்களுக்கு இந்த நல்ல தருணத்தை இந்த சிலாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடலுக்கூடாக உம்முடைய நாமத்தை கௌரவப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜீபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களை வழிநடத்துங்கள். எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து எங்கள் தேவனை நோக்கினார்கள். இந்த நேரத்தில் பாடலுக்கூடாக தேவனை ஆராதிக்க நாங்கள் இந்த நேரத்தில் ஆயத்தமாகும். இந்த நேரத்திலே நாங்கள் முதலாவதாக நாம் பாடுவோம், அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்கிற பாடலை பாடி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாங்கள் யாவரும் கைகளை தங்கி உற்சாகமாய் பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிர வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், நிரம்பிட வந்திருக்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், ஏதோ அதேவரையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், ஏகோ அதேவரையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திடவே, சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே, எங்கள் தூயவர் இயேசுவையே. நாங்கள் பாடுவோம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையிலா நாமம் இன்ப நாமங்கிற பாடலை பாடுவோம். ஆம், இயேசுவின் நாமம், அவருடைய நாமத்துக்கு ஈடான எந்த நாமமும் இந்த பூமியில் இல்லை. அவருடைய நாமமே மேலான நாமம். அவருடைய நாமத்திலே எங்களுக்கு சுகமுண்டு, பலமுண்டு, எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. சகலத்திலும் அவர் எங்களை நடத்துகிற அவருடைய நாமத்தை நாங்கள் கௌரவப்படுத்தி நாங்கள் நேரத்திலே பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லாத நாமத்தை நாங்கள் உயர்த்தி கௌரவப்படுத்துவோம்.
சந்தோஷம் கழிக்கும் பாவத்தை போக்கும் பயவதை நீக்கும் பரம சந்தோஷம் பார்த்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இறையெல்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இறையெல்லா நாமம் இன்ப நாமம் நாமம் தம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் என்றும் என்றும் வாரிடா நாமம் தம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இறையெல்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இணையெல்லா நாமம் இன்பநாமம் பரிபல தைலமம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிபல தைலமம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இணையெல்லா நாமம் இன்பநாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இறையெல்லா நாமம் இன்ப நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதால ஒன்றாக ஜொலிப்பவன் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவன் நாமம் இயேசுவின் நாமம் நாமம் சாப பிசாசை துரத்திட்ட நாமம் சாத்தானி சேனை தேடிட்ட நாமம் சாப பிசாசை துரத்திட்ட நாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இறையெல்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதால நாமம் இறையெல்லா நாமம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி நாங்கள் உம்மை கௌரவப்படுத்துகிறோம் இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை உயர்த்த கௌரவப்படுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்துக்காக தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக எங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீர் நல்லவராக இருக்கிறீர் நீங்கள் உம்முடைய நாமம் தரித்த நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் வெக்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறீர் எங்களை நீர் ஆண்டவரே எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நீர் கூடறது எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் நீங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த நேரத்திலே மீண்டும் நாங்கள் பாடுவோம்
நாங்கள் அவரை நாங்கள் கௌரவப்படுத்தி அவரை உயர்த்தி அவர் செய்த சகல நன்மைகளை நாங்கள் நினைத்து அவரை நாங்கள் உயர்த்தி கௌரவப்படுத்தி நாங்கள் பாடுவோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆம், அவர் எங்களை ஒருபோதும் அவர் எங்களை கைவிட்டவர் அல்ல. எங்களுக்கு சகலத்தையும் அவர் சந்தித்திருக்கிறார். அவர் சகலத்திலும் எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தியிருக்கிறார். ஆகையால் அவைகளை நாங்கள் நினைவில் கொண்டு எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம், எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துவோம், அவருக்கு நன்றி என்று சொல்வோம். எங்கள் இருதயங்களை திறந்து அவருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துவோம். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி, நாமங்களை திறந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி நன்றி ஓடி நன்றிகளை அவருக்கு நாங்கள் தெரிவிப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. விசேஷ நீதான் ஐயா, இதுவரை உதவி நீரே. விசேஷ நீதான் இதுவரை உதவி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி சொல்லுவோம் அவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பெலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பெலவீன நேரங்களில் பேலன் சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீர் ஐயா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா மனதார நன்றி சொல்வே ஆண்டவரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆமாண்டவரே மீண்டுமான ஒரு ஓய்வு நாளிலே உம்மை நமஸ்கரிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தாவை முற்றும் முழுமையாக நீங்கள் பொறுப்பிடுங்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே சுவாமி எங்களை ஆசீர்வாதியுங்கள் எங்களை பலப்படுத்துங்கள் இந்த ஆராதனை கூடாக நாங்கள் பலன் கொள்ள ஆண்டவரே இந்த ஆராதனை கூடாக எங்களை வழி நடத்துங்கள் தகப்பனே சுவாமி உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் ஆண்டவரே உம்முடைய அவைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுடைய கண்களை எங்களுடைய ஆத்மீக செவிகளை திறந்து உம்முடைய வசனத்தை செவிமடுக்க உள்வாங்க அதன்படி நடக்க வாழ தேவனே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த நேரத்திலே சகலத்தை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே தூய்மையான நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். நான் போன வாரம் அதிக நோயால் பாதிக்கப்பட்டு எனக்கு பாசிட்டிவ் ஆகி என்னை கொண்டு போய் எடுத்து வச்சு இடத்துல தனிமைப்படுத்தி வச்சாங்க. அந்த இடத்துல எனக்கு அது நிறையா வருத்தம் வர தொடங்கிட்டு அதனால் என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே மூணு என்னை இங்கே ஐசியூவில் போட்டிருந்தாங்க. ஐசியூவில் போட்டு எனக்கு ஒன்றும் நினைவில்லை. அந்த இடத்துல போய் எனக்கு மிச்சம் வருத்தம் கூட்டிகிட்டு அப்பொழுது கூட நான் நிச்சயம் வேதனையோடு இருந்தேன். அப்போ வந்து நான் ஆண்டவர் தான் நினச்சேன். ஆண்டவரே என்னை நீர் தான் இந்த இடத்துலேருந்து என்னை பாதுகாத்துக்கொள்ளணும். எனக்கு வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்த்து ஆக்சிஜன்லாம் கொடுத்து அந்த அப்படியே ராவு தான் போனேன். ராவு போட்டு தான் கொண்டு போனாங்க. அதில் போட்டு பாட்டில் எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கே தெரியவில்லை. மறுநாள் காலைல தான் நான் முடிச்சு பார்க்கல. டாக்டர் வந்து எழுப்பாரு நெகிட்டன்ட்டு சொல்லி அப்புறம் நான் கண் திறந்து பார்க்கும்போது நான் ஐசியூவில் இருக்கேன். மூணு நாள் ஐசியூவில் இருந்து அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு பெரிய விடுதலைன்னு கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னை வாட்டுக்கு போட்டாங்க. வாட்டில் இருந்து அங்கே இருக்கும்போது அங்கேயும் சிகிச்சை செஞ்சாங்க. மருந்துகளெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு மூச்சு இல்லை கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதனால தான் எனக்கு மிச்ச நாள் என்னை வச்சுருந்தாங்க சுகரும் கூட்டிகிட்டு. அதனால் எனக்காக ஜெபிச்ச கேள்விப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலேருந்து கேள்விப்பட்டது அநேகர் கேள்விப்பட்டு எனக்காக ஜெபேர் ஜெபிச்சாங்க. சபையாரும் ஜெபிச்சாங்க. அதே போல் அந்த இடத்துல நான் ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் வசனங்களை எனக்கு ஒவ்வொரு வசனமாக நினைவு கூட்டிகிட்டே வந்துச்சு. ஆண்டவர் நினைவு சொல்லிட்டே இருந்தேன், ஆண்டவரே எல்லாம் உங்களோட கையில் தான் இருக்கு, எது வந்தாலும் நீர் என்னோடு இருக்க தேவன் சுவாமி, ஆண்டவர் நீ ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை அப்படி நான் அந்த வாட்டில் நான் நினச்சிட்டு போது என்னை ஜெபிச்சுட்டே இருந்தேன். அதே போல் ரெண்டு நாள் எனக்கு மெசேஜ் வருது வீட்டில் அங்கேட பிள்ளை மனைவி மகனையும் வீசார் பண்ணி அவங்களும் பொசிட்டாகி அவங்களையும் தனிமைப்படுத்த போகிறாங்க. அது விட எனக்கு நிறையா கவலை வந்துச்சு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீ பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்கள கொண்டு போகக்கூடாது, வீட்டோடு அவங்க இருக்கணும் ஆண்டவரே அசலி. நான் அந்த இடத்துல கூட மிச்சம் நான் வேதனையோடு ஜெபித்தேன். கடவுள் இந்த நாளில் எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தார் உங்களுடைய ஜெபத்தினால். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுது தேவனுடைய பார்வையிலும் மனசோட பார்வையிலும் உனக்கு தயவு கிடைக்கும் சொல்லி. அதே மாதிரி எனக்கு
देवन कृपयुम उमोड जपत वि स्वामी नावरे स्वामी कोरोना नोिक्रम आंवरे स्वामी नावरे स्वामी अपा इलास आंवरे नावरे स्वामी रूम पड़ आंवर कोरोना नोयाल आंवरे तनपड़े वो प्रदेश आंवरे स्वामी आंवरे देवे स्वामी कोरोना नोय आंवरे इलास मुंवरे संगारम पड़ेमानबिक्रम आंवरे स्वामी कोरोना नोयाल आंवरे स्वामी अनेक मकल आंवरे स्वामी அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து
தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் என்பதே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணையதளத்தினூடாக ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் வாசித்த வேத பகுதி யோபுவின் சரித்திர புத்தகமாக இருக்கிறது. ஆம், யோபு முதலாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் 5 வசனங்கள் நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதன் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே உங்களோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன். யார் இந்த யோபு என்பதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக எங்கள் தலைகளை தாழ்த்தி எங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த காலவேளை நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், ஆண்டவரே நீர் என்னோடு இடைப்படும் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து தேவனோடு நீங்கள் உங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஒரு சரித்திரத்தை படைத்த ஒருவரை குறித்து பேச உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளும் இருதயங்களும் உமக்கு நேராக இருப்பதாக. ஆண்டவரே, வசனங்கள் யாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இதோ உம்முடைய வசனங்களை விதைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த ஓய்வு நாளானது விசேஷித்த ஒரு ஓய்வு நாளாக காணப்படுகிறது. புருஷர்களுடைய ஓய்வு நாளாகவும் உலகத்தின் தகப்பன்மார்களுடைய நாளாகவும் காணப்படுகிறது. அதாவது வேர்ல்ட் ஃபாதர்ஸ் டே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே செய்தி கொடுப்பதை நினைத்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதேபோல் போதகருக்கும் புருஷர் சங்கத்துக்கும் சபை மூப்பர் தலைவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்த என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆம், யோபுவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்ற தேவ மனிதனை ஆக நான் பார்க்கிறேன். அவரை குறித்து பேசுவதை இட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய ஆராதனையிலே நீங்கள் வாசித்த அந்த வேத பகுதியானது யோபு சரித்திரம் 1 தொடக்கம் 1 அதிகாரம் 1 வசனம் தொடக்கம் 5 வசனம் வரை. வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிற இந்த யோபுவின் புஸ்தகம் நடுவிலே காணப்படுகிறது. ஆம், உங்களைப் போல நானும் நினைத்தேன், தாவீதுக்கு பின்னதாக வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆம், நானும் நீங்களும் நினைத்த வண்ணமாக அவர் வாழ்ந்த காலத்தை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு காலப்பகுதியிலே வாழ்ந்த மனிதனாக காணப்படுகிறார். ஆம், அவர் ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்த மனுஷனாக காணப்படுகிறார். இந்த புத்தகத்தை நான் நினைத்தேன், யோபுவின் சரித்திரத்தை யோபுவே எழுதியிருப்பார் என்று சொல்லி. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சரித்திர புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற புத்தகங்களை எல்லாம் எழுதிய மோசேதான் எழுதியிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் மிகவும் பழமையான புஸ்தகங்களில் ஒன்று.
இந்த புத்தகங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இதை எப்படி எழுதியிருப்பார்கள் என்று பார்க்க தூண்டுகிறது. ஏனென்றால் சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு போன்ற புஸ்தகங்கள் கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்த நபருக்கு தெரியும், இந்த புத்தகமும் அப்படியான கவிதை நடையிலே எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. ஆம், இவரை குறித்து ஆதியாகமம் 46:13 இவர் யாருக்கு மகனாக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 5:11 இந்த சரித்திர நாயகனுடைய பொறுமையை குறித்து யாக்கோபு பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு காரியங்களையும் உங்களுக்கு சொல்வதன் நோக்கம், ஒரு முறையாவது இந்த வேத புத்தகத்தை படியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள் என்று சொல்லி. ஆம், நான் விசுவாசிக்கிறேன் பின்னதான நாட்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொல்லி. நாம் இன்றைய நாளுக்குரிய செய்திக்கு கடந்து செல்வோம். என்றாவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா, தேவன் உங்களை குறித்து அல்லது நான் என்னை குறித்து யோசித்தது உண்டு, ஆண்டவரே நீ என்னை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று சொல்லி. ஆம், நம்மை குறித்து நாமே சாட்சி கொடுத்தால் அது நலமாக இருக்காது. ஆனால் இந்த யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்த தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாங்கள் சற்று 1 பார்ப்போமா? யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போம், யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களோடு பேசுகிற காரியங்களை குறித்து. அதே போல் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் என்றாவது உங்களுடைய ஜபத்திலேயாவது அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுதாவது அல்லது இன்னொருடைய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதாவது நீங்கள் யோசித்தது உண்டா, என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆம், நாங்கள் சற்று இந்த காலவெளியிலே அப்படியான ஒரு இருதயத்தோடு கூட செய்தியை நாங்கள் கேட்போம். நான் இதை பார்த்தபொழுது உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் புதுமொழி பெயர்ப்பையும் வாசித்து பார்த்தால் இன்னும் இலகுவாக இருக்கும் என்று யோசித்தேன். அதிலே சில வார்த்தைகள் மிகவும் லேசாக இன்னும் கிட்டிச்சேரக்கூடியதாக அந்த வசனங்கள் அமைந்திருப்பதை நான் பார்த்தேன். குற்றமற்றவன், நேர்மையானவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகுகிறவன் என்று சொல்லி அங்கே வசனங்கள் இன்னும் இலகுவாக காணப்படுகிறது. ஆம், யோபு ஒரு உத்தமன், அதாவது குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். நாங்கள் சற்று எங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் யாவரும் குற்றம் செய்கிறவர்கள்தான். ஆனால் குற்றம் நாங்கள் செய்தோம் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை ஒப்புக்கொள்ளவோ அல்லது அந்த குற்றத்தை செய்தவன் நான் தான் என்று முன்வரவோ நாங்கள் எப்பொழுதாவது செய்திருக்கிறோமா? இல்லை, நானும் கூட தான் சில வேளை குற்றத்தை ஒப்புவிக்க எண்ணும் பொழுது நான் அதிலே விலகி ஓடவும் அல்லது அது நான் செய்யவில்லை என்பதை ஒப்புவிக்கும்படியாக காரியங்களை முன்வைக்கிறவனாக இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனை இன்னும் சிலர் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறதை நீங்கள் யோபுவின் புத்தகத்தை வாசித்து கொண்டு போகும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஆம், நாங்கள் கொஞ்சம் எங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சற்று ஆதாமோடு கூட நான் இந்த காரியத்தை ஒப்பிட விரும்புகிறேன். ஒரு நாளிலே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடும் பொழுது அவன் முன்னாடி வந்து, ஆண்டவரே நான் ஒளிந்திருக்கிறேன், நான் பாவம் செய்தேன், நான் குற்றவாளியாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி அவன் முன் வந்து சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அதே ஆண்டவர்
மாறாத துணியோடு மாறாத அன்போடு இன்றைக்கும் எங்களை பார்த்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கின்றதா? ஆம், இந்த வேதத்தை நேசித்து வாசித்த பொழுது அவருடைய சத்தம் துணிக்கிறதை நான் உணரக்கூடியதாக இருந்தேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் தேவன் அழைக்கிறவராயிருக்கிறார். அதே ஆதாமை கூப்பிட்டது போல நம்மையும் கூப்பிடுகிறவராயிருக்கிறார். குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது காரியமாக நேர்மையான வாழ்க்கை. அங்கே பழைய மொழிநடையிலே சன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது. புதிய மொழிநடையிலே மிகவும் லேசாக அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக நேர்மையான வாழ்க்கை முறையை குறித்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவன் நேர்மையாய் வாழ்ந்தவன். அவனுடைய நண்பர்களே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் அந்த யோபுவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நண்பர் பேச யோபு பதில் கொடுக்க, மீண்டும் யோபு பேசுவார், நண்பர் பேசுவார், இடையிலே இறுதியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் 42 அதிகாரத்திலே தேவன் யோபுவோடு பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அங்கே மூன்று நண்பர்கள் நினைத்தார்கள், யோபு பாவம் செய்தபடியினாலே இப்படியான தீமைகளை அனுபவிக்கிறான் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, பாவம் செய்தவர்களும் தீமை குற்ற நேர்மையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் நேர்மையாய் வாழ்ந்தவர்களும் இப்படியான வாழ்க்கையை எப்படியாய் வாழ்ந்தாலும் அங்கே சோதனை வருவதுண்டு. அங்கே நண்பர்கள் சொல்கிறார்கள், இவன் பாவம் செய்திருப்பான், அதனாலே தான் தேவன் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாங்களும் அப்படித்தான். யோபு நேர்மையாய் வாழ்ந்த அவனுக்கே இந்த பாடு என்று சொன்னால், நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு என்ன பாடோ என்று யோசிக்க தோன்றுகிறது. சோதனை கஷ்டம் எல்லாம் மனிதனுக்கு வருவதுதான். ஆனாலும் நாங்கள் பாவ வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நம்மை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன், நீதிமானாய் வாழுகிறவர்களுக்கும் சோதனை வருவதுண்டு. இந்த யோபுவை போல அவருக்கும் கஷ்டம் வருவதுண்டு. ஆனால் எல்லோரும் சொல்லுகிறது போல நானும் சொல்லுகிறேன், யோபுக்கு வந்த பாடு நமக்கு வந்ததில்லை. ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போகிற நிலைமை. சற்று யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரே நாளிலே எல்லாம், உங்கள் வீடு இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், அல்லது உங்கள் உறவினர்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தனி மரமாக நிற்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறதா? இல்லைதானே? ஆம் பெரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் யோபுவின் மனைவியை குறித்து. அவன் சொல்லுகிறான், தேவனத்திலே நன்மை பெற்ற நாங்கள் தேவனத்தில் தீமை பெறுவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் பேசுகிறான். ஆம் பெரியமானவர்களே, அவன் அதற்கு சடுதியாக பதில் சொல்லுகிறான், பைத்தியக்காரி என்று சொல்லி. ஆம், தேவன் எவ்வளவு பெரியவர், அவருக்கு விரோதமாக பேசக்கூடிய நிலையிலே மனிதர்களாகிய நாங்கள் இருக்கிறோமா? நான் உங்களுக்கு முன்பதாக சில காரியங்களை வைக்க விரும்புகிறேன். நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், சின்ன சின்ன காரியங்களுக்கு நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். யோபுவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவையெல்லாம் அற்பமாய் காணப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையிலே, வருமான காரியங்களிலே நாங்கள் சிலவேளை வருவாய்க்கு அதிகமாய் செலவு செய்துவிட்டு நாங்கள் தேவனை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் யோபு சொல்லுகிறார், அவரை பார்த்து எப்படி நாங்கள் குற்றம் சுமத்த முடியும், அவரிலே எதிலே குற்றம் காண முடியும்? அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன்,
தேவனை நோக்கி நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். தேவனை நோக்கி ஸ்தோத்தரியுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரியுங்கள். யோபுவைப் போல எல்லாவற்றிலும் அவன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எங்களை நாங்கள் இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எப்படியாக இந்த காலை நேரத்தில் இருக்கிறோம்? நான் அடுத்த காரியத்துக்கு நான் போக போகிறேன். தேவனுக்கு பயந்து நாங்கள் சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுகிறார். அது எப்படி என்று சொல்லும் பொழுது அங்கே 1:5 சொல்லப்படுகிறது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்களோ என்ற நினைவு யோபுக்கு உண்டாகிறது. ஆம், யோபுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லா காரியங்களும், அவன் ஒரு பெரிய செல்வந்தனாய் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட யோபு நினைக்கிறான், எல்லாம் இருக்கிறது, என் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்ற பயத்திலே காணப்படுகிறான். ஆம், அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். பிள்ளைகள் பாவம் செய்து வழுகி விடுவார்களோ என்று சொல்லி அவன் பயப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதிகாலமே எழுந்து பழி செலுத்துகிறான். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே பழி செலுத்துதல் இல்லை, பாவத்தின் பலியாக அங்கே சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரமும் ஜபமும் தான் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவனிடத்திலே ஜபிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், எல்லாம் தேவன்தான் எங்களுக்கு கொடுத்தார், தேவனை குறித்து பறைசாற்றுகிறதை எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு சிறிய காரியத்தை நீங்கள் வெற்றி கண்டாலும், ஆம், இது தேவன் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளோடு நீங்கள் சொல்லுகிறீர்களா? தேவன்தான் இவை அனைத்தையும் செய்தார் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சாட்சிகளை நீங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய குடும்ப பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, அல்லது நீங்கள் சாப்பிடுகிற நேரத்திலேயாவது தேவனை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இது ஒரு அருமையான நாட்களாக இருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வேலைக்கு சென்றாலும் 2 நாள் வேலை, 2 நாள் வீட்டிலே வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் பிள்ளைகளோடு பேசவும் ஆண்டவரை குறித்து பேசவும் அவர்கள் கேள்வி கேட்கவும் அதற்கு பதில் சொல்லத்தக்கதாகவும் நான் உண்மையிலே சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் குடும்பத்திலே நாங்கள் தேவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய காரியங்களை, அந்த வியப்பான ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை, தேவன் இப்படி செய்தார், நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? உபாகமத்தில் சொல்லப்படுகிறது, நீ நடக்கும் பொழுதும், நீ நிற்கும் பொழுதும், நீ படுத்திருக்கும் பொழுதும், நீ எல்லா சூழ்நிலையிலும் என்னை குறித்து உன் பிள்ளைகளுக்கு சொல்வாயா என்று சொல்லி அங்கே உபாகமம் 6 அதிகாரத்திலே தேவன் பிள்ளைகள் பெற்றோர்களாகிய எங்களை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பெரியமானவர்களே, நான் இன்னும் கொஞ்சம் காரியத்தை சொல்லுவேனே, ஆனால் தேவனைப் போல, நாங்கள் ஆராதிக்கிற தேவனைப் போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்திலே இல்லை. அவருக்கு பயப்படும் பொழுது ஐஸ்வரத்தில் மட்டுமல்ல ஞானத்திலும் நாங்கள் தேறினவர்களாய் மாறுவதற்கு அவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். சாலமோனைப் போல ஒரு ஞானவான் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதாய் இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான். நாங்கள் எங்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது கூட, பாவத்தை குறித்தும் நாங்கள் கண்டிப்பை குறித்தும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறதா எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆம், பிள்ளைகளோடு குடும்பமாக நாங்கள் அநேக காரியங்கள் தேவனுக்கு சாட்சி பகரும்படியாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திலே
நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என் வேதத்தை நீ மறந்தால் நான் உன்னை மறப்பேன் என்று சொல்லி, தேவனை நாங்கள் மறக்கும் பொழுது தேவனும் எங்களை மறக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் அனுதினமும் இந்த யோபுவைப் போல தேவனுக்கு முன்பதாக நாங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும். யோபு அப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆம், அங்கே நான் பார்க்கிறேன், எருசலேம் வீதிகளிலே இயேசு வந்தபொழுது சில பெண்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லி. ஆம், இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய காரியங்களுக்காகவும் நாங்கள் தேவனிடத்திலே அழுது புலம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நான் அடுத்ததாக பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக நான் யோபுவை குறித்து பார்க்கிறேன். ஆம், இந்த பொல்லாப்பு என்று சொல்லும் பொழுது அல்லது அங்கே சொல்லப்படுகிற புது மொழிபெயர்ப்பிலே தீமையை கண்டு ஓடுகிறவன் என்று சொல்லி, இந்த தீமை என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுக்கு யாராவது ஒரு காரியத்தை தீமையாக செய்வதாக அல்லது நாங்கள் இன்னொருவருக்கு தீமையாக செய்யும் ஒரு காரியமாக நான் இதை என்னுடைய கண்ணோட்டத்திலே நான் பார்க்கிறேன். பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தீமைக்கு கண்டு ஓடுகிறவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இன்னும் ஒருவருக்கு தீமை செய்யாதவர்களாக அல்லது இன்னும் ஒருவர் எங்களுக்கு பொல்லாப்பு செய்யாதவர்களாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாயிருக்கோம். இந்த நேரத்திலே நான் சொல்லுகிற ஆண்டவருடைய காரியம் ஒரு உண்டு. இயேசு சொல்லுகிறார், தீமைக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், விரோதியை நேசியுங்கள். இந்த காலவேளையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? யோபு 42 அதிகாரங்களுடைய புத்தகமாய் காணப்படுகிறது. இதிலே நீங்கள் இறுதியாக பார்க்கும் பொழுது யோபு தன்னை குறித்து பேசின 4 நண்பர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளை கொஞ்சம் கஷ்டம்தான், எங்களுக்கு தீமை செய்கிறதுக்காக நாங்கள் ஜெபம் செய்வதும் தீமை செய்கிறவர்களுக்காக நன்மை செய்வதும் மிகவும் அரிதாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லாம் சரி, கொஞ்சம் விசேஷித்த ஒரு சலுகை எங்களுக்கு இருக்கிறது தான் அவருடைய பிள்ளைகள் என்ற ரீதியிலே. ஆனாலும் தேவன் இந்த முழு பிரபஞ்சத்தையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோபு அங்கே சொல்லப்படுகிறது அவனை குறித்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனாக. சில நேரங்களிலே சிலர் தாங்களாகவே போய் சில பொல்லாப்புக்களை சிக்கிக்கொள்வார்கள். சில நேரம் சிலர் சிலருக்கு உதவி செய்வதாக என்று சொல்லி போய் அவர்கள் அந்த பொல்லாப்பிலே சிக்கிக்கொள்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பொல்லாப்பை கண்டு ஓடினவனாக காணப்படுகிறான். அங்கே பொல்லாப்பை கண்டு தீமையை கண்டு விலகி ஓடுகிறவனாக இருக்கிறான். நான் இதை முதலாவது சொன்னது போல பாவத்திற்கு நான் கொஞ்சம் ஒப்பிடுகிறேன். பாவத்தை கண்டு நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவத்தை கண்டு நாங்கள் தூர நிற்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பாவம் எங்களை பின்தொடரும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பாவம் எங்களை பிடித்து கொண்டால் நாங்கள் தேவனிடத்திலே கிட்டு சேர முடியாது. அதனால் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். மீண்டும் இந்த 4 காரியங்களையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆம், அங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோபு உத்தமன், ஆம், குற்றமில்லாதவன். யோபு சன்மார்க்கன், அவன் நேர்மையானவன். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன். அங்கே புதுமொழிபெயர்ப்பிலும்
தேவனுக்கு பயப்படுகிறவர். அங்கே இறுதியாக சொல்லப்படுகிறது, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆம், அவன் தீமையை கண்டு விலகிறவனாயிருக்கிறான். இந்த கால வேளையிலே உங்களையும் நான் என்னையும் கூட சேர்த்து கொள்கிறேன். ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் நாங்கள். இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே, இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிற இந்த நாளிலே நாங்கள் எப்படியாய் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் வாழுகிற இந்த முழு உலகத்துக்கும் ஒரு குறைபாடாக அல்லது ஒரு தொற்று நோயாக காணப்படுகிற இந்த வைரஸுக்கூடாக நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோபுவின் புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷம். நீங்கள் வீட்டிலே மிகுதியாக இருக்கிற இந்த நேரங்களிலே நீங்கள் இந்த 42 அதிகாரங்களையும் வாசித்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்திலே குற்றமில்லாமல் சாட்சியாக நாங்கள் ஜீவிப்போம், நேர்மையான முறையிலே நாங்கள் ஜீவிப்போம், தேவனுக்கு பயந்து நாங்கள் ஜீவிப்போம், தீமைக்கு பாவத்திற்கு விலகி நாங்கள் ஓடுவோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யோபு உத்தமன், சன்மார்க்கன், உமக்கு பயந்தவன், பாவத்திற்கும் பொல்லாப்புக்கும் விலகி ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். ஐயா, நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், உம்முடைய குமாரனுக்கு சாயலாக நாங்கள் மாறாவிட்டால் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆம் இந்த கால வேளையில் நாங்கள் எங்களை உணர்கிறோம். இந்த எல்லா விதமான தகுதிகளுக்கும் மேலாக நீர் இயேசுவை உயர்த்தி வைத்திருக்கிறீர். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்ற நாமத்தை உடைய நாங்கள் ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, பேசிக்கொண்டிருக்கிற என்னையும் நான் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, மறைபொருள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் அவருக்கு கிருபை அளிக்கும்படியாய், இரக்கம் பாராட்டும்படியாய், அவர்களை மன்னியும்படியாய் நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நிற்க கொடுத்த கிருபதாய்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. நாங்கள் காணிக்கை செலுத்துவதற்காக ஆயத்தப்படுவோம். நான் ஒரு பாடலை பாடப்போகிறோம். அந்த வேளையிலே உங்கள் காணிக்கைகளை உங்கள் கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். சில வேளை தசம பாகங்களாக இருக்கலாம், வேறு காணிக்கைகளாக இருக்கலாம், உங்களுடைய கரங்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாடல் பாடும் பொழுது உங்களுக்கு முன்பதாக அங்கே ஒரு வங்கி கணக்கை அங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த வங்கி கணக்குக்கு நீங்கள் அதை வைப்பு செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஆலயத்திற்கு மீண்டும் வரும் நாள் வரைக்கும் அதை சேமித்து நீங்கள் கொண்டு வரலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், தீருளை தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் சேவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்கவல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயம் மே
மிகுந்த துர்காலத்தில் ஆவிக்குறைவாழ்த்த மீட்பருதீர பேலத்தார் சத்துருவை வென்றேன் என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்றே இயேசுவை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப எனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி உங்களை கர்த்தாவே அப்பா தகப்பனே சுவாமி தர்மியான இந்த காலை வேலைக்காக இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சுவாமி ஆந்தேவனே இந்த நேரத்தில் கூட சுவாமி தேவனே இந்த இலங்கை இருக்கும் இக்கட்டான சூழ்நிலை கூட சுவாமி தேவனே உங்களுடைய பிள்ளைகளை சுவாமி இந்த இணையதளத்துக்கூடாக ஒன்றாக கூறி உங்களை நமஸ்கரிக்க பிதாவே நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆம் தேவனே பிதா இந்த நேரத்தில் சுவாமி இந்த காணிக்கைக்காக வருகிறேன் தேவனே சுவாமி இந்த காணிக்கை கத்தாவே சுவாமி நீங்கள் பொறுப்பெடுங்கள் இதை ஆசீர்வதிங்க சுவாமி தேவனே சுவாமி கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி நீங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கேன் சுவாமி தேவனே அதை எண்ணில் அடங்க முடியாதவை சுவாமி கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் சுவாமி ஒரு துளியே சுவாமி நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சுவாமி இதை கத்தா நீங்கள் பொறுப்பேற்று இதை ஆசீர்வதிங்க சுவாமி கத்தாவே இதை சுவாமி தேவனே இதை கையாள ஒவ்வொருத்தரும் கத்தாவே சரியான ஞானத்தை வழித்தை கொடுங்க சுவாமி அதுபோல் சுவாமி இதை கொடுத்த கடங்கள் ஒவ்வொன்றே கத்தா நீங்கள் ஆசீர்வதிங்க அது குடும்பங்கள் தொழில் வியாபாரங்கள் அனைத்தே சுவாமி நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி அதுபோல் சுவாமி இவர்கள் கொடுத்த அந்த கத்தா இந்த காணிக்கை சுவாமி அவருடைய வாழ்க்கையில் பன்மடங்கு சுவாமி நீங்கள் பெருக பண்ண வேண்டும் செபிக்கணும் சுவாமி தேவனே சுவாமி அன்று அந்த ஏழை விதவை சுவாமி பிதாவே அந்த லாபத்தில் அல்ல சுவாமி தனக்குள் இருக்கும் அந்த சகலத்தையும் கொடுத்து சுவாமி அந்த காணிக்கையை சுவாமி அங்கீகரித்து கொண்டது போல சுவாமி தேவனே நாங்கள் கொடுத்திருக்கும் இந்த சிறு காணிக்கை சுவாமி நீங்கள் அங்கீகரிங்க சுவாமி பிதாவே இதை ஆசீர்வதிங்க சுவாமி கத்தாவே எங்களை வாழ்க்கை சுவாமி இதை பன்மடங்கு பெருக பண்ணுவேன் செபிக்கிறேன் சுவாமி இவை அனைத்து சுவாமி எனக்காக குறித்து என்னும் ஜீவனோட இயேசு என்ற பரிசுநாமத்தை கெஞ்சி கேட்பதற்கு மறுபடியும் ஒரு ஞாயிறு ஆராதனையிலே உங்களை இணையதளம் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினத்திலே எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய தினத்திலே எங்களுடைய வேதாகம அடிப்படையிலே எங்களுக்கு கற்றுத்தந்த சகோதரன் ரபுனி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஊழியங்கள் மென்மேலும் வளர்வதற்கு எங்களுடைய ஜெபங்களிலே அவர்களை தாங்கிக் கொள்வோம் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய நன்றிகளை மறுபடியும் கூறிக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த கிழமை பிறந்த நாளை கொண்டாடவிருக்கின்ற மூவரை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். சகோதரி சரோஜினி 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அது மாத்திரமல்லாமல் சகோதரன் கிரு அவர்கள் 23ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மற்றும் ஷெனாலி சகோதரி 25ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய ஜெபங்களிலே இவர்களை ஏறெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் அல்லாமல் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய ஜெப சங்கிலியாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நாங்கள் நடத்தி வருகின்றோம். 24 மணித்தியால ஜெபசங்கிலி ஒரு மாத காலத்துக்கு மேலாக நாங்கள் நடத்தி வருகின்றோம். நீங்கள் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நீங்களும் ஜெபசங்கிலியிலே இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் போதகரை நாடுமாறு கேட்கிறோம். சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை இந்த ஜெபசங்கிலி நடைபெற்று வருகின்றன. அதனால் நீங்களும் ஜெபத்திலே தரித்து கொள்வதற்கு எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் தொலைத்தோழர்கள் பற்றின விவரங்கள் ஏற்கனவே நாங்கள் நிறைய தரம் உங்களுக்கு கூறியிருக்கிறோம். எங்களுடைய தொலைத்தோழர்கள் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தொலைத்தோழர்களே நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக பேசி அவர்களுக்கு நீங்கள் ஜெபிப்பதன் மூலமாக அவர்கள் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு இலகுவாக இருக்கும் அவர்களோட தொடர்பு கொள்வதற்கு. அதனால் உங்களுக்கு முடிந்த அளவு உங்களுடைய தொலைத்தோழர்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொலைத்தோழர்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய உபசங்கங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை வேளையிலே கூடுகிறார்கள். அதாவது ஆண்கள் பெண்கள் அதே போல் வாலிபர்கள் என வெவ்வேறு குழுக்களாக கூடுகிறார்கள். நீங்களும் உங்களுடைய உபசங்கங்களிலே கலந்து கொண்டு
வாரம் தோறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினத்திலே கடைசி நாளாக இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கூறப்பட்ட சபையின் காரியங்களுக்காக சில வெற்றிடங்கள் நிரப்பப்படவிருக்கின்றன. அந்த வெற்றிடங்களுக்காக விண்ணப்ப படிவங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அந்த விண்ணப்ப படிங்களை வழங்குவதற்கான கடைசி நாளாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதனால் இவ்வாறான வெற்றிடங்கள் தான் எங்களுடைய ஆலயத்திலே இருக்கின்ற சபை செயலாளர், உப செயலாளர், அது மாத்திரமல்ல சபை பொருளாளர், உப பொருளாளர் மற்றும் தெய்வப்பிய சிவன செயலாளர், பொருளாளர் என்ற பதவிகள் வெற்றிடங்கள் இருக்கின்றன. இந்த வெற்றிடங்களுக்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் ஜெபத்துடனே கூட இது இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மற்றொரு முக்கிய அறிவித்தல், இது வந்து சபை அங்கத்தினருக்கான அறிவித்தல். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கூறப்பட்டது போல வருடாந்த கூட்டம், சபையின் வருடாந்த கூட்டம் இந்த மாதம் 26ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறவிருக்கின்றன. அதனால் நீங்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இன்று எங்களுடைய சபைக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய முழு உலகத்துக்கும் ஒரு முக்கியமான நாள், அதாவது தந்தையர் தினத்தை நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடுகிறோம். ஆகவே தந்தையர் தினம் சம்பந்தமாக இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு அருமையான பிரசங்கத்தை கேட்டிருந்தோம். ஆகவே பிரசங்கம் மாத்திரமல்லாமல் நாங்கள் இன்றைய நாளில் விசேடமாக எங்களுடைய தந்தையர் மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். எங்களுடைய அப்பாமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். எங்களுடைய தமிழ் சபையிலே கிட்டத்தட்ட 27 அப்பாமார்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்காக ஒரு விசேட ஜெபத்தை ஏறெடுப்போம் இந்த நேரத்திலே. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் தொடர்ந்தோம் எங்களுடைய ஜெப வேலையிலே சுகையினப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய சபை மக்கள், எங்களுடைய உறவினர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வறுமையில் இருக்கின்ற பொருளாதார தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேரத்திலே ஞாபகம் படுத்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அத்தோடு மறக்க வேண்டாம், இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் மறக்க வேண்டாம். அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கிரு சகோதரி ஷெனாலி சகோதரி, அது மாத்திரமல்லாமல் அபிஷேக் கூட இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் கண்களை பிடிச்ச பிடிப்போம். ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துவோம். இதை நாளிலும் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு அருமையான ஆராதனையை கூடாக கடந்து செல்ல தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை எங்களுடைய பாடல்களின் ஊடாக எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டபடியால் நன்றி. எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் செவி கொடுத்த ஆண்டவர் மது நேரத்தின்படி மது சித்தத்தின்படி பதில்களை தரப்போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். பிதாவே, இன்றைய நாளிலும் உமது செய்தியினூடாக உமது பிள்ளையினூடாக எங்களோடு பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அன்று இன்றைய நாளில் நாங்கள் விசேடமாக எங்களுடைய தந்தைமார்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அன்று நீங்கள் அவர்களோடு கூட இருக்கிறபடியாக நன்றி. இந்த உலகத்துக்கு ஆண்டவரை நீங்கள் அவர்களை நீங்கள் எங்களுக்கு தந்தையாக தந்தைகளாக தந்தபடியாக நன்றி. அன்றே தந்தை இல்லாதவர்களுக்கு கூட ஆண்டவரே நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்த ஆண்டவர், ஒரு தந்தையாக இருந்து அனைத்து தேவையும் பிள்ளைகளுடைய அனைத்து தேவைகளையும் நீங்கள் சந்தித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அன்று விசேஷமாக எங்களுடைய தந்தைமார்களை நமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றே அவர்கள் அந்த குடும்பத்திற்கானவரை ஒரு நல்ல ஒரு தலைவனாக, ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஆண்டவர் அந்த கணவனுக்கு அந்த மனைவிமார்களுக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்க, ஆண்டவர் உமது வழிகளிலே அவர்கள் அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நீங்கள் அவர்களுக்கு கிருபையாக இருந்து வழி நடத்தணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்றே அவர்கள் ஏதாவது பிள்ளை வளர்ப்பிலே ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே தவறு விட்டிருப்பார்களே ஆனால் ஆண்டவரே பிழை விட்டிருப்பார்களே ஆனால் ஆண்டவரே அவர்களை நீங்கள் மன்னித்த ஆண்டவரே அவர்கள் இந்த வருடத்திலே உமக்காக வாழ ஆண்டவரே உமக்காக அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அது விசேஷமாக ஆண்டவரே தந்தைமார்கள் இல்லாமல் ஆண்டவரே அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே அந்த தந்தையின் பங்கை வகிக்கும் அம்மாமார்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கொள்வோம். அந்த தந்தையின் பங்கை வகிக்கும் தாத்தாமார்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். பாட்டிமார்கள் உற்றார் உறவினர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அவர்களை கூட நீங்கள் பொறுப்பாயிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கவன் ஜபிக்கிறோம். அன்றே நீங்கள் தந்தை எங்களுடைய தந்தைமார்களுக்காக நன்றி. அதை விட நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் உமது குமாரனை எங்களுக்கு தந்து ஒரு முன்மாதிரியான தகப்பனாக இருந்து வருகிறபடியாக நாங்கள் நமக்கு சோத்திருக்க மாட்டேன். அன்று இன்றைய நாளிலும் ஆண்டவரே சுகையினப்பட்டிருக்கின்ற நமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே உமது நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது தெய்வீக சுகம் அவருடைய சரீரம் முழுவதும் கடந்து சென்றார்கள். அவர்கள் அந்த வலியிலிருந்து வேதனையில் இருந்தார்கள், அந்த நோயிலிருந்து விடுதலை அடைய நீங்கள் தாமே கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவையோடு இருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றே நீங்கள் அற்புத விதமாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தேவையை சந்திக்கப்பட ஆண்டவர் அந்த பொருளாதார தேவையை நீங்கள் சந்திக்கவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் அதை ஒரு சாட்சியாக வந்து எங்களுடைய சபைக்கு அறிவிக்க ஆண்டவர்
நீங்கள் போஷிப்பதை ஆண்டவர் அனுபவிக்கிறவர்களாக மாற நீங்கள் தான் உதவி செய்வன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடும் நமது பிள்ளைகளை நமது கருத்தில் கொடுக்கிறோம். திரு சகோதரிக்காக, ஷெனாலிக்காக, அபிஷேக்குக்காக ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய வருடத்துக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டை விட ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஆண்டவர்கள் இன்னும் ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வளர உதவி செய்வன் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவையை நீங்கள் சந்தியுங்கள், அவருடைய எதிர்காலத்தை சந்தியுங்கள், அவருடைய கல்வியை நீங்கள் ஆசீர்வதிங்கள் ஆண்டவர். அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் இந்த முழு உலகத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வளர நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டுக்கிறபடியால் நன்றி. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் உமது சித்தத்தின்படி உமது நேரத்தின்படி பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தூய்பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, எங்களுடைய நேச இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.